வணக்கம். பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி ஐஸ்ரேல் செய்தி தொகுப்புடன் நான் கீர்த்தி. பிற்பகல் செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மேலை நாடுகள் ராணுவ சாதனங்களை விற்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது ஈரான். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் புதிய கோணத்தில் இருந்து சிரியாவில் உள்ள இலக்குகளை குறிவைத்தன. ரஷ்ய ஜனாதிபதியின் இந்திய பயணத்துக்கும் S-400 வான் பாதுகாப்பு சாதனத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்கிறது சீன அரசு ஊடகம் குளோபல் டைம்ஸ். இனி எமது பிற்பகல் செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பிரான்ஸ் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராணுவ சாதனங்களை விற்பனை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ராணுவ ரீதியாக வளர்த்து அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது பிரான்ஸ் என தெரிவித்துள்ளார் ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் சாயித் காதிப்சாடே. அவர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ராணுவ சாதன தயாரிப்பில் ஈடுபடும் மேலை நாடுகள், முக்கியமாக பிரான்ஸ், அதிக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அவர்கள் அதிக அளவில் ஆயுதங்களை விற்கும் போது அது இந்த பிராந்தியத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துகின்றது. அத்துடன் இங்குள்ள ராணுவ சமநிலை மாறிப்போகிறது. குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு பிரான்ஸ் உட்பட மேலை நாடுகள் அதிக அளவிலான ஆயுதங்களையும் விமானங்களையும் கொடுப்பது ஈரானுக்கு எதிரானது என்பது வெளிப்படையான விஷயம் என்றும் தெரிவித்தார் அவர். பிரெஞ்சு ஜனாதிபதி மெக்ரோன் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணித்து ரஃபேல் விமானங்களையும் ஏபஸ் கராக்கல் ராணுவ ஹெலிகாப்டர்களையும் விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தை அறிவித்தார். கிட்டத்தட்ட $19 பில்லியன் பெறுமதியுள்ள இந்த ஒப்பந்தம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார் பிரெஞ்சு ஜனாதிபதி. எதற்கு ஈரான் அதற்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்? ஹோர்முஸ் நீரிணையின் இருபுறம் இருக்கும் ஈரானும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றுக்கு ஒன்று எதிரான நாடுகள். இது தவிர ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராணுவ பலம் அதிகமாகும் போது அவர்களும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கம் அன்சாரல்லாவை தாக்குவார்கள் என்பது வெளிப்படையான விஷயம். அன்சாரல்லா ஈரானிய ஆதரவு இயக்கம். ஈரான் தாம் நேரடியாக செய்ய முடியாத தாக்குதல்களை அன்சாரல்லா இயக்கத்தை வைத்தே செய்கிறது. அதனால் தான் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பிரான்ஸ் ராணுவ சாதனங்களை விற்பதை ஈரானிய அரசு எதிர்க்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்குள் அதிக அளவிலான ஆயுதங்களை மேலை நாடுகள் கொடுக்கின்றன என்று குற்றம் சுமத்துகிறது ஈரான். அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள்தான். இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஆயுதங்களும் அங்கு போய் சேராது, மேலை நாடுகளின் ஆயுத விற்பனையும் சரிந்து போகும். சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் இன்று அதிகாலை 1:23 புதிய தாக்குதலை நடத்தின. வலிமையான தாக்குதல்களில் இருந்து இந்த தாக்குதல் 2 விஷயங்களில் வேறுபடுகிறது. முதலாவது, லடாக்கிய நகரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய விமானத்தளம் கமைமின் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் இருந்து வரும் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இரண்டாவது, இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் குறிவைத்தது அங்குள்ள ஒரு துறைமுகத்தை. இது ஒரு கண்படித்தளம் அல்ல, வர்த்தக கப்பல்கள் வந்து செல்லும் ஒரு துறைமுகம். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஏவிய ஏவுகணைகள் அந்த துறைமுகத்தில் இருந்து இறக்கப்பட்டு பெரிய பெரிய கொள்கலன்கள் மீது போய் விழுந்தன. பல கொள்கலன்கள் அழிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் ரஷ்யாவின் பிரதான விமானத்தளம் இருக்கும் நகரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் தரையில் இருந்து வான் பாதுகாப்பு சாதனங்கள் எதுவும் இஸ்ரேலிய ஏவுகணையை அடித்து வீழ்த்தவில்லை. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. அது என்னவென்றால், இஸ்ரேலிய விமானங்கள் இதுவரை தாக்குதல் நடத்தாத கோணம் ஒன்றில் இருந்து இன்று அதிகாலை தாக்குதல்களை நடத்தின. லடாக்கிய நகரம் சிரியாவில் மேற்கு எல்லையில் உள்ளது. இஸ்ரேலிய விமானங்கள் மத்திய திரைக்கடலுக்கு மேல் பறந்தபடியே லடாக்கியாவில் உள்ள துறைமுகத்தை நோக்கி ஏவுகணைகளை ஏவின. இதற்கு முன் கடலுக்கு மேலே பறந்தபடி இஸ்ரேலிய விமானங்கள் ஒருபோதும் சிரியாவில் தாக்குதல் நடத்தியதில்லை. அவர்கள் வலிமையாக தாக்குதல் நடத்துவது 3 கோணங்களில். முதலாவது, லெபனானின் வான்பகுதியில் பறந்தபடி ஏவுகணைகளை ஏவுவார்கள், அல்லது ஜோர்டான் எல்லையை கடந்து அமெரிக்க ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அல்கசாக்கா பிராந்தியத்துக்கு மேல் பறந்தபடி தாக்குதல் நடத்துவார்கள். சமீப காலமாக 3வது வான்பாதையாக இஸ்ரேலில் இருந்து நேராக கோலக் பீடபூமிக்கு மேல் பறந்து சிரியாவின் வான்பகுதியில் இருந்தபடி தாக்குவார்கள். இதனால் சிரியாவில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்கள் அந்த திசைகளை நோக்கி வைக்கப்பட்டுள்ளன. திடீரென மத்திய திரைக்கடலுக்கு மேல் பறந்தபடி இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தியதால் எந்த வான் பாதுகாப்பு சாதனமும் இயங்கவில்லை. சிரியாவில் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் அது பற்றி இஸ்ரேல் தகவல் எதுவும் வெளியிடுவதில்லை. இம்முறையும் அதுபோலவே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தகவல் எதையும் வெளியிடவில்லை. துறைமுகத்தில் வந்திறங்கிய கொள்கலன்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது எதற்காக என்று அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் அதை ஊகிப்பது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. லடாக்கியாவில் உள்ள துறைமுகத்தில் வர்த்தக கப்பல் ஒன்றில் உள்ள கொள்கலன்களில் ஈரானில் இருந்து அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் இருந்திருக்கலாம்.
இந்த ஆயுதங்கள் லெபனானை தளமாக கொண்டு இயங்கும் ஹெஸ்பொல்லா இயக்கத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் சில ராணுவ தளங்கள் லடாக்கியாவிலும் உள்ளன. கொள்கலங்களில் போய் இறங்கிய ஈரானிய ஆயுதங்கள் லடாக்கியாவில் உள்ள ஹெஸ்பொல்லா தளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தரைமார்க்கமாக வாகனங்களில் லெபனானுக்கு கொண்டு செல்வது என்று திட்டமிடப்பட்டிருக்கலாம். கடந்த காலத்தில் சிரியாவில் லெபனான் எல்லையை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகன தொடரணி மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இம்முறை வாகனங்களில் ஏற்றுவதற்கு கூட கால அவகாசம் கொடுக்காமல் கொள்கலன்கள் கப்பலால் இறக்கப்பட்ட உடனேயே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் இம்முறை அங்கு போய் இறங்கிய ஆயுதங்களில் மிக முக்கிய ஆயுதங்கள் உள்ளதாக இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டுக்கு தகவல் கிடைத்திருக்கலாம். இந்த தாக்குதல் பற்றி யுரானோ ஹெஸ்பொல்லா இயக்கமோ இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. சிரிய அரசு ஊடகம் சானா மட்டும்தான் இப்படியொரு தாக்குதல் லடாக்கியா துறைமுகம் மீது நடத்தப்பட்டது என கூறியுள்ளது. சானாவால் வெளியிடப்பட்ட காணொலிகளை பார்க்கும்போது இந்த தாக்குதல்களால் பலத்த சேதம் ஏற்பட்டதை காணக்கூடியதாக உள்ளது. இங்கு மற்றொரு விஷயம், இந்த தாக்குதல் நடப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான RC-135 ரக விமானம் ஒன்று நீண்ட நேரமாக லடாக்கியாவுக்கு மேல் சுற்றி கொண்டிருந்தது. அந்த விமானம் ஒரு கண்காணிப்பு விமானம். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு முன் அந்த விமானம் சில தரை நகர்வுகளை அவதானிப்பதற்கு பறந்திருக்கலாம். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இந்திய பயணம் பற்றி இன்று ஒரு கட்டுரை வெளியிட்டுள்ளது சீன அரசு ஊடகம் குளோபல் டைம்ஸ். புட்டினின் இந்திய பயணம் சக்தி நிறைந்தது என்று இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டிய குளோபல் டைம்ஸ் அது ஒரு மிகைப்படுத்தும் தகவல் என்று கூறியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இந்திய பயணம் வளமையான ஒரு பயணம்தான். அந்த பயணத்தால் இந்தியாவுக்கு இராணுவ அனுகூலம் உள்ளது என்று கூறப்படுவது தவறானது என்கிறது அந்த கட்டுரை. அந்த கட்டுரையில் உள்ள மற்றொரு விஷயம் S-400 வான் பாதுகாப்பு சாதனம் தொடர்பானது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இந்திய பயணத்தையும் இந்தியா வாங்கியுள்ள S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களையும் ஒன்றிணைத்து சிலர் பேசுகின்றார்கள். ஆனால் இந்த இரண்டுக்கும் தொடர்பு கிடையாது என்று கூறுகிறது சீன அரசு ஊடகம். அவர்கள் கூறியுள்ள மற்றொரு விஷயம், இந்தியா வாங்கியுள்ள S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தால் சீனாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று ஒரு கருத்து பரப்பிவிடப்படுகின்றது. ஆனால் உண்மையில் சீனாவுக்கு இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தால் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. நாம் ஏற்கனவே அந்த S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை வைத்திருக்கின்றோம். அந்த சாதனத்தில் எமக்கு நிறைய அனுபவம் உள்ளது. S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தால் இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது என்று எமக்கு நன்றாகவே தெரியும். இந்தியாவுக்கு S-400 வான் பாதுகாப்பு சாதனம் இன்னமும் முழுமையாக போய் சேரவில்லை. ஆனால் எம்மிடம் அந்த சாதனம் இயங்கும் தயார் நிலையில் உள்ளது. இந்தியா அமெரிக்காவின் பக்கம் சாய்வதால் ரஷ்யா இப்போது சீனாவுடன் நெருக்கமாகி வருகின்றது. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்த ஆயுதங்களின் பெறுமதி கடந்த 5 ஆண்டுகளில் 56% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ் உட்பட மேலை நாடுகளிடம் இருந்து இறக்குமதி செய்யும் ஆயுதங்களின் பெறுமதி பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதை ரஷ்யா நன்றாக கவனித்திருக்கும். இந்த பிராந்தியத்தில் எதிரெதிர் நாடுகளாக உள்ள இந்தியாவும் சீனாவும் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை வாங்கும் நாடுகள். இதில் எந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என ரஷ்யாவுக்கு நன்றாக தெரியும். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இந்திய பயணம் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள உறவை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் எழுதியுள்ளது குளோபல் டைம்ஸ். சீனா கடைசியாக ரஷ்யாவிடம் இருந்து அதிக பெறுமதியில் வாங்கிய ராணுவ சாதனங்கள் S-400 வான் பாதுகாப்பு சாதனமும் SU-35 விமானங்களும் தான். இரண்டுமே வாங்கப்பட்டது 2015 ஆம் ஆண்டு. அதன் பின் வாங்கியது விமான என்ஜின்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தான். ரஷ்யா சீனாவுடன் இணைந்து சீனாவில் வைத்து எந்த ராணுவ சாதன தயாரிப்பையும் செய்யவில்லை. சும்மாவை ரஷ்ய தொழில்நுட்பத்தை பிரதி பண்ணும் சீனா கூட்டு தயாரிப்பு என்றால் என்னவெல்லாம் செய்யுமோ என்று ஒதுங்கியுள்ளது ரஷ்யா. இதையெல்லாம் வசதியாக மறந்து விடுகிறது குளோபல் டைம்ஸ். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி IST நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று 8 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.